ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிற இடம் பார்த்தாலே தெரியும், ஹாங்காங் ஹிந்து டெம்பிளுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கோவில்னு ஒன்று நீங்கள் ஒன்று பெருசாக பிரம்மாண்டமாக நினச்சிக்காதீங்க. நானும் அதே மாதிரி தான் ஹாங்காங் வந்த புதுசில், உங்களுக்கே தெரியும் நான் தஞ்சாவூர், என் ஹஸ்பண்ட் திருவாரூர்னு, அந்த கோவில்லாம் பார்த்துட்டு திடீர்னு ஹாங்காங்கில் இதுதான் கோவில்னு ஒன்று கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு ஹாலில் ஒரு நாலஞ்சு சுவாமி இருக்கும், அதுதான் இங்கே ஹாங்காங்கில். ஸோ கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது ஐயப்பன் பூஜைக்கு. இந்த கோவில் தான் இங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய கோவில். அட்லீஸ்ட் ஒரு கோபுரம்லாம் வச்சு ஓரளவு ஒரு என்ன ஒரு 10% கோவில் நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் நம்ம தஞ்சாவூர் கோவிலை கம்பேர் பண்ணும்போது ஒரு 10% கூட கிடையாது. இது மேலே ஒரு ஹாலு, நான் மாடிக்கு போய் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இது படி மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு கோவிலுங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பூஜைக்கெல்லாம் வரும்போது நம்ம தமிழ்காரங்களை இங்கே நிறைய பேரை மீட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் ஒன்றா சேர்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடம். மீட் பண்ணி பேசுறது, அதுக்கப்புறம் கோவில் பூஜை, அதெல்லாம் நாங்கள் தவறாமல் வந்துடுவோம். இன்றைக்கி ஐயப்பன் பூஜை, அதுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்து காமிக்கலான் இருக்கேன். முதல்ல வாங்க, இதுக்கு எப்படி வரணுங்கிறத நான் ட்ராமில் வருவேன். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு நம்ம மேலே போகலாம். இப்போ நம்ம அந்த ஹாப்பி வேலி கோவில் போகிறதுக்கு நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ட்ரெயின் எடுக்கிறோம். ட்ரெயின் எடுத்துகிட்டு வான்சாய்ங்கிற ஸ்டேஷனில் இறங்கி அதுக்கப்புறம் ட்ராமில் போகிறோம். நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறது தான் ட்ராம் வந்து நிற்கிற இடம். இங்கேருந்து நிறைய இடத்துக்கு ட்ராம் போகும். நம்ம ஏற போகிறது வந்து ஹாப்பி வேலிங்கிற ஒரு இடத்துக்கு போகிற ட்ராமில் தான் ஏற போகிறோம். ஜென்ரலாக எங்களுக்கு ட்ராமில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்கள் இருக்கிற ஏரியா கவுலூன் சைடில் ட்ராம் கிடையாது, இந்த ஹாங்காங் சைடில் தான் இருக்குது. அதனால் எப்போயாவது தான் நாங்கள் இது மாதிரி கோவில் அது மாதிரி வரும்போது தான் அந்த ட்ராம் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி எம்டிஆர் பஸ் அதெல்லாம் தான் போயிட்டுருப்போம். இந்த ட்ராம் இந்த பக்கம் வந்தால் தான், அதனால் நாங்கள் எப்போ கோவில் வந்தாலும் ட்ராமில் தான் போவோம். இப்போ நம்ம ட்ராமில் போயிட்டுருக்கோம். ஸோ ட்ராம் ஹாப்பி வேலிக்கு வந்து வான்சாய்ங்கிற ஒரு எம்டிஆரில் இறங்கி நிறைய எம்டிஆரில் இறங்கி ட்ராமில் வரலாம். ஸோ ட்ராமோட லாஸ்ட் ஸ்டாப் தான் ஹாப்பி வேலி. அந்த டெம்பிளுக்கு தான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன். அங்கே போயிட்டு அந்த டெம்பிளை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தான் நான் வீடியோ சொல்கிறேன். இப்போ ட்ராமோட ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்க நீங்கள். எனக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ட்ராம் வந்துட்டுருக்கு. நம்ம இருக்கிறது இப்போ ஹாங்காங் சைடு. ஹாங்காங் சைடில் தான் இந்த ட்ராம் போகுது உங்களுக்கு. கவுலூன் சைட்லேருந்து ஹாங்காங் சைடு வந்திருக்கோம். ஹாங்காங் சைடில் நிறைய இடத்துக்கு ட்ராம் போகுது. நம்ம ஏறி இருக்கிற ட்ராம் வந்து ஹாப்பி வேலிக்கு போகிறது. இங்கே தான் நம்ம ஹிந்து டெம்பிள் இருக்குது, அங்கே தான் இந்த ட்ராமில் ஏறி இருக்கோம். இது வந்து அப்பர் டெக் லோயர் டெக் ரெண்டுமே இருக்குது. இப்போ ரீமாடல் பண்ணி ஏசி வச்ச ட்ராம்லாம் நிறையா வந்திருக்கு. இந்த ட்ராமில் நீங்கள் எங்கே ஏறி இறங்கினாலும் $2.7 தான் சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு. நம்ம ஏறும்போது நம்ம அக்டோபஸ் ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை, நம்ம இறங்கும்போது தான் ப்ரெஸ் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு இறங்கும்போது காமிக்கிறேன். இப்போ ஃப்ரீயாக நடக்கிறேன் இல்லைங்க, இந்த மாதிரிலாம் ட்ராம் இருக்கவே இருக்காது உங்களுக்கு. பயங்கர கூட்டமாக நிற்கக்கூட இடம் இல்லாமல் தான் இந்த ட்ராம் இருக்கும். இன்றைக்கி நமக்கு ஏதோ வீடியோ எடுக்கிறதுக்காகவே இந்த ட்ராம் ஏதோ ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் உட்கார்றதும் பேக்கில் உட்கார்றதும் ட்ராமில் ஒரு அழகு தான். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ட்ராம் போகிறதுக்குனே தனி லேன் கொடுத்துருக்காங்க.
ஐ திங்க் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் மட்டும்தான் ட்ராம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஹாப்பி வேலி கோவிலுக்கு போகிறதோட இந்த ட்ராமில் போகிறத இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அதுக்காகவே நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி அந்த ட்ராமில் பொறுமையாக போவோம். அதே மாதிரி பக்கத்துல ஹாஸ்பிட்டலும் இருக்கு. இப்ப நம்ம இறங்க வேண்டிய இடம் வரப்போகுது லாஸ்ட் ஸ்டாப்பு ஹாப்பி வேலியில். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நடந்தா நமக்கு டெம்பிள் வந்துடும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இங்கே இறங்கும் போது தான் நம்ம அந்த ஆக்டோபஸ் கார்டு வைக்கணும். ஃபோனில் ஒன்று வச்சுக்கலாம், இல்லை டேரெக்டாக ஆக்டோபஸ் இது பண்ணலாம். ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டேரெக்டாக ஃபோனை வச்சா போதும் நமக்கு. 2.6 தான் சார்ஜ் பண்ணுறாங்க, நான் 2.7 தப்பாக சொல்லிட்டேன். எங்கே ஏறி இறங்கினாலும் உங்களுக்கு வந்து ட்ராமில் $2.6 தான் சார்ஜ் பண்ணுவாங்க, ரொம்ப சீப்பு. ஆனால் என்ன, கொஞ்சம் பொறுமையாக போகணும். ட்ராம் ஜேர்னியை என்ஜாய் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ட்ராமில் நம்ம போகலாம். இந்த பிங்க் கலரில் கோபுரம் வச்சு பில்டிங் தெரியுது பாருங்க, அதுதான் ஹாப்பி வேலி, நம்மளோட ஹிந்து டெம்பிள். இங்கே தான் நாங்கள் எல்லா பூஜைக்கும் வருவோங்க. அதாவது முருகரோட பூஜை ரொம்ப நல்லா நடக்கும் இங்கே. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா முருகருக்கு திருக்கல்யாணம், சூரசம்ஹாரம், அப்புறம் பால்குடம் எடுப்பாங்க, ரொம்பவே நல்லா நடக்கும். இந்த பேண்டமிக்னால இப்போ நடக்கிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நடக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் சொல்லியே ஆகணும் உங்களுக்கு. பாருங்கள், கோவிலுக்கு பக்கத்துலேயே நம்ம ட்ராமில் வந்து இறங்கிட்டோம். அதே மாதிரி கோவிலுக்கு கீழே பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே ஏறினோன்னா நம்ம எம்டிஆரில் ட்ரெயின் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுருவாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது போய் இறங்கிக்கலாம். ஸோ பெஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இங்கே எப்பொழுதுமே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கோவிலுக்குள்ளே போகிறோம். கோவிலுக்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆன உடனே நமக்கு ஆஞ்சநேயர் இருக்காரு. நம்ம ஊர் டெம்பிள் மாதிரிலாம் இருக்காதுங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே. சம்டைம் வடமாலை சந்தன மாலை எல்லாம் சாத்துவாங்க ஆஞ்சநேயருக்கு. அதுக்கப்புறம் அங்கே உள்ளார போனால் அந்த டோர் இருக்கு இல்லையா, அங்கே தான் நமக்கு மெயின் சுவாமியெல்லாம் இருக்காங்க. நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம பின்னாடி பார்க்குறது கிச்சன். இங்கே ஏதாவது பூஜை அப்படின்னா கிச்சனில் சமைச்சு நமக்கு இங்கே சர்வ் பண்ணுவாங்க, ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இங்கே ஃபுல்லாக நின்று சர்வ் பண்ணுவாங்க, நம்ம சாப்பிடலாம். அது வந்து அந்த ஹால் ரூம்லேயும் சம்டைம் ஃபுட்டெல்லாம் வச்சு சர்வ் பண்ணுவாங்க நமக்கு. ஸோ இன்றைக்குமே கிச்சனில் தான் சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கா ஐயப்பன் பூஜைக்கு. இங்கே வாஷ்ரூம், நமக்கு தேவையான எல்லா வசதியும் இந்த கோவிலில் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நாங்கள் சஷ்டியெல்லாம் பண்ணும்போது சுவாமிக்கு வேண்டிய பொருள்லாம் இந்த ரூமில் தான் வச்சுப்பாங்க. ஆக்சுவலாக ஐயப்பன் பூஜைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும், இந்த டோருக்கு வெளியிலலாம் இருப்பாங்க. இந்த தடவை இந்த பேண்டமிக்னால 1.5 வருஷம் கழிச்சு தான் இந்த பூஜை பண்ணுறாங்க, அதனால கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது நமக்கு. அதே மாதிரி எல்லோரும் மாஸ்க் போட்டு தான் இருந்தோம், டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு தான் உள்ள கொண்டு அங்கே டெம்பரேச்சர் செக்கிங்லாம் வச்சுருந்தாங்க. Thank you.
நம்ம ஹிந்து டெம்பிள்லேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தா ஹாப்பி வேலி ரேஸ்கோஸ் சூப்பராக தெரியுங்க. அதுதான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ஹாப்பி வேலி ரேஸ்கோஸ்ங்கிறது ஹாங்காங்கில் ரொம்ப ஃபேமஸ் இது. இப்போ நான் டெம்பிளில் நின்றுட்டுருக்கேன். டெம்பிள்லேருந்து ஆப்போசிட்டில் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன் இந்த ரேஸ்கோஸை. ஐயப்பன் பூஜை வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுதாங்க ஹாங்காங்கில் ஹிந்து டெம்பிள். இதே மாதிரி நம்ம இருக்கிற ஏரியா கவுலூன் சைடில் ஹிந்து மந்திர்னு ஒரு சின்னதாக இருக்கும். இப்போ நீங்கள் பெரிய ஹால் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு சின்ன ஹால், இதே மாதிரியே நாலு சுவாமி இருக்கும். அதையும் நான் ஒரு நாள் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். பூஜை இந்த கோவில் உங்களோட செலிப்ரேட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ டெம்பிள்னா ஹாங்காங்கில் இதுதான் எங்களுக்கு ஹிந்து டெம்பிள்னா எல்லா பூஜையும், நவராத்திரி பூஜையாகட்டும், ஐயப்பன் பூஜை, ஷஷ்டி, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ஷஷ்டி பூஜையும் இங்கே தான் நடந்திருக்கு. நாங்கள் தேரெல்லாம் ஊட்டியிருக்கோம் இந்த ஹாலில், அந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் அவ்வளோதான். ஏன்னா நிறைய தமிழ்காரங்க வருவாங்க, எல்லாரையும் இந்த இடத்துல மீட் பண்ணுவோம். ஸோ ஒரு ஊரில் இருக்கிற ஃபீலிங் எங்களுக்கு கிடைக்கும் இங்கே வந்தால். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்பவே ஹாப்பி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய். இறங்கின உடனே கரெக்டாக பஸ் நம்பர் போட்டு அந்த பஸ் இத்தனை நிமிஷத்தில் வருதுன்னு சொல்லி இங்கே காமிச்சிடும். அந்த டைம் பார்த்து நம்ம அங்கேருந்து கிளம்பிட வேண்டிதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்குன்னு தனியாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன்.